வந்தீங்கன்னா ஆமாம், நான் சில வீடியோஸுக்கு மட்டும்தான் நான் மேக்கப் போட்டு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், பொட்டை வச்சுருக்கேன், சந்தனம் வச்சுருக்கேன். என்னோடய ஸ்கின்ல ஏதோ எந்த மாதிரியான ஒரு மேக்கப்பும் இல்லை. பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஒரிஜினல் ஸ்கின். எனக்கு சில ஆக்னே மார்க்ஸ் இருக்குது, தவிர்த்து எனக்கு இது ஒரு ஆக்னே இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை என்னோடய ஸ்கின்ல. இதுதான் என்னோடய ஒரிஜினல் ஸ்கின். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்னே ஃபேஸ் வாஷ். இது ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷான ஒரு ஸ்மெல் இருக்கும். இதில் சோப் கண்டென்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், பிகாஸ் இது என்னோடய பாம்ஸில் நான் வந்து ரப் பண்ணுறப்போ எந்த மாதிரியான ஃபோம் வரல. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்பான்சர்ட் வீடியோ இல்லை, இது என்னோடய ஓன் ரிவ்யூ. நான் ஓன் மணியில் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த பிஃபோர் பிக் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எனக்கு ரீச் ஆன அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ. பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஃபோம் வந்து ரப்பாக அது போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஒரு 1 மினிட் அதுக்கான டைம் கொடுங்க, பிகாஸ் அது ஃபேஸ் வாஷில் ஏதாவது கெமிக்கல் இல்லை ஆயுர்வேதிக் எது இருந்தாலும் அது ஒர்க் ஆகிறதுக்கு 1 மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு என்னோடய ஸ்கின் இப்படி தான் இருக்குது. என்னோடய ஸ்கின்ல வெறும் ஆக்னே மார்க்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரியான பெரிய ஆக்னே இல்லை, சின்ன சின்ன பா ஆக்னேஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆக்னே ஸ்க்ரப். எல்லாமே இதில் ஒரே பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் பேக்கேஜிங் இருக்குது. ஸோ லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்கும். இது வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்குது, பின்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ நம்ம எடுத்து வாட்டர் கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணணும். நம்ம ட்ரை ஆகிட்டே இருக்கும், ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அதை அப்படியே ஸ்க்ரப்பாக விடணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இது வந்திங்கன்னா ஆக்டிவ் ஆக்னே மேலே ஸ்க்ரப் பண்ணாதீங்க, சர்க்குலர் மோஷனில் அப்வர்ட் டைரக்ஷனில் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சாலும் உங்கள் நோஸ் மேலெல்லாம் நோஸ் அப்புறம் உங்களை எங்கெங்கே டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. லைட்டன் கொஞ்சமாக லைட்டன் பண்ணுறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணுது. ரெகுலர் யூஸாக இருக்கிறப்போ லைட்டன் கம்ப்ளீட்டாக பண்ணுது. இயர்ஸையும் நெக்கையும் எப்பவுமே மறக்காதீங்க. பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் டிப் பண்ணிவிட்டு தான் ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ரோ பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கின்ஸ், பின்னா நம்மளோட ஆக்னே தேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப் ஹெல்ப் பண்ணுது. ஜெல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அப்சர்விங்காக இருக்குது, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது, கூலிங்காக இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணாலையும் சீக்கிரமாக காலி ஆகாது. இதோட கிரானியூல்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹார்ஷாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆக்டிவ் ஆக்னே மேலே அவாய்ட் பண்ணிவிட்டு லைட் ப்ரெஷர் போட்டு மிச்ச எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து டெட் ஸ்கின்ஸ் கூட ரிமூவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன், லைட்டாக நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை பிரைட்டன் பண்ணுது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆக்னே பேக் தான். இதுவுமே சேம் அதே பேக்கேஜிங்கில் இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கில். ஸோ இது கீழே விழுந்தால் கூட பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா லைட்டாக பவுடர் மாதிரி இருக்குது, பட் வாட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன கிரானியூல்ஸாக இருக்குது. இது வந்து கேப்பில் நீங்கள் யூஸ் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர், ரோஸ் வாட்டர் இல்லை ஆலோவேரா ஜெல், எது உங்களுக்கு மில்க் கூட யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா, ட்ரை ஸ்கின் ஆக்னேவாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து தின் லேயராக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் ஆல் ஓவர் ஃபேஸில், பின்னா நெக்கில் அப்ளை பண்ணிட்ட பிறகு நீங்கள் ரிமைனிங் ப்ராடக்டை வந்து நீங்கள் திக்காக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் ஆக்டிவ் ஆக்னே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைட்டாக ட்ரை அவுட் பண்ணுது ஆக்னேவை. ப்ராடக்ட்ஸில் வந்து கான் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸில் சில ஒரு எல்லோ டிண்ட் இருக்குது. ஒயிட் ட்ரெஸ் ஏதாவது போட்டோன்னா அந்த டிண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்சைட் என்னென்னா, இந்த ப்ராடக்ட்டை ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக அவங்க சொன்ன மாதிரி 2 டேஸ் 1 யூஸ் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். நம்ம கொஞ்சம் லேசியாக சரி நெக்ஸ்ட்டு 2 டேஸ் விட்டு யூஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆக்னே வர்றதுக்கான சிம்டம்ஸ் இருக்குது. மற்றபடி இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இதில் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணல, பட் ஹோம்மேட் நேச்சுரல் ப்ராடக்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்னே இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா என்னோட காம்ப்ளெக்ஷனே லைட்டாக ப்ரைட் ஆகிருக்கும்.
எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் யூஸ் பண்ணுறப்ப லைட்டாக எனக்கு ஆக்னே வந்துச்சு. பிகாஸ் நான் நேச்சுரல் ப்ராடக்ட் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஸ்டார்டிங்கில் ஆக்னே வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணால் எனக்கு ஆக்னே வந்து ஃபேட் ஆகிடுச்சு. இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கூலிங்காக இருக்குது. இது ஒரு எல்லோ டிண்ட் இருக்குது. இதில் நம்ம எல்லோ டிண்ட் நம்மளோட ஹேண்ட்ஸில் இருக்குது. அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு சின்ன மாஸ்காக போட்டுட்டு நைட்டில் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ரொம்ப கூலிங்காக இருக்குது, ஃபாஸ்ட் அப்சர்விங். நம்ம போட்டு ஒரு பக்கம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் இது சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுது. குட் திங், பிகாஸ் ஆயிலி ஸ்கின்ல வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. அது நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். மேபி நான் இதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். இது அண்டர் ஐ ஜெல் சீரியஸ்லி காய்ஸ், இது ரொம்ப எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. இதுவுமே அதே ஜெல் கன்சிஸ்டன்சி, ஃபாஸ்ட் அப்சர்வ். என்னோட அண்டர் ஐ டார்க்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை எவ்ரிடே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே ரேஞ்சிலேருந்து எனக்கு சோப் பின்னா சாஃப்ரான் ஜெல் நான் வாங்கியிருந்தேன். சாஃப்ரான் ஜெல்ல வந்து நான் யூஸ் பண்ணல, பிகாஸ் ஆக்டிவ் ஆக்னே ஜெல் எப்படி ஒர்க் ஆகுது நான் டெஸ்ட் பண்ணணுமா இருந்துச்சு. அதுக்கான ரிவ்யூ நான் செப்பரேட்டாக ஏதாவது வீடியோவில் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஆக்டிவ் ஆக்னே இருந்துச்சுன்னா இந்த பேஜை போய் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் ஸ்கின் கன்சர்ன் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கான ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.